ஹார்வர்ட் அண்ட் ஃப்ளோரிடா ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸோட ஆய்வு முடிவின்படி எறும்புகள் கிட்டத்தட்ட 130 மில்லியன் வருடங்களுக்கு முன்பே இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த காலகட்டத்தை கிரிட்டீசியஸ் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லப்போனால் டைனோசர்கள் வாழ்ந்த காலகட்டத்திற்கு முன்பிருந்தே இந்த எறும்புகள் வாழ்ந்து வருதான். உலகின் முதல் விவசாயிகள் என்று பார்க்கப்படுவது இந்த எறும்புகள் தான். ஆச்சரியமாக இருக்கிறதா? அதுதான் உண்மை. முதன் முதலாக நிலத்தை தோண்டி உழுது இப்படி தான் விவசாயம் பண்ணணும்னு மனிதனுக்கு கற்றுக் கொடுத்ததே இந்த எறும்பினங்கள் தான். எறும்புகளுக்கு நமக்கு இருக்கிற மாதிரி லங்ஸ் கிடையாது, நுரையீரல் இல்லவே இல்லை. அப்புறம் எப்படி எறும்புகள் மூச்சு விடுது அப்படின்னு கேட்டால், அதற்கு ஸ்பிராக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அதனுடைய உடம்பில் துவாரங்களாக காணப்படுது. அதன் மூலமாக தான் ஆக்சிஜனை உள்ளெடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது. 40,000 எறும்புகள் ஒன்றாக சேர்ந்தால் அது மனிதனை விட இன்டலெக்சுவலாக இருக்குமா? அதற்கு ஆராய்ச்சியாளர்கள் கூறுற காரணம் என்னென்னா, ஒரு எறும்புக்கு தோன்ற ஐடியாவை அது இன்னொரு எறும்பு கூட இன்ட்ராக்ட் பண்ணுமா? இப்படியே ஒரு செயின் ப்ராசஸ் மாதிரி கிட்டத்தட்ட 40,000 ஐடியாக்கள் ஒன்றா சேர்ந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு மூளை ஒரு விஷயத்தை யோசித்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும், 40,000 மூளை ஒரு விஷயத்தை யோசித்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. எறும்புகளுக்கு 2 வயிறு இருக்குது. ஆச்சரியமாக இருக்கா? என்னடா இவ்வளோ சின்ன உடம்புல 2 வயிறா அப்படின்னு கேட்டால், அதுதான் உண்மை. அது சாப்பிடக்கூடிய உணவு 1 வயிற்றில் அதனுடைய சொந்த பர்பஸ்க்காக அதை பயன்படுத்திக்கும். மற்றொரு வயிறு அது தங்கக்கூடிய அந்த காலனியில் இருக்கிற பிற எறும்புகளிடம் ஷேர் பண்ணுறதுக்காக அந்த மற்றொரு வயிறில் அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இந்த ப்ராசஸை ட்ரோஃபாலாக்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எறும்புகளிடத்துலையும் ஆதிக்க வர்க்கம் அடிமை வர்க்கம்னு 2 வர்க்கம் இருக்குது. இதனடா புது கதையாக இருக்குன்னா, அதுதான் உண்மை. இது 2 ப்ராசஸாக நடக்குது. ஒரு எறும்பு கூட்டம் மற்றொரு எறும்பு கூட்டம் மேலே போர் தொடுக்குது. சண்டை மிக பயங்கரமாக நடக்கும். அப்போ எந்த எறும்பு கூட்டம் ஜெயிக்குதோ, தோத்த எறும்பு கூட்டத்தை அடிமையாக்கி தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தனக்கு தேவையான வேலைகளை அந்த அடிமை எறும்புகளை வச்சு இது செஞ்சுக்கிறோம், பெர்மனன்ட் ஸ்லேவ்ஸ். மற்றொரு ப்ராசஸில் இந்த ஆதிக்க வர்க்க எறும்புகள் என்ன பண்ணணும்னா, வேற ஒரு கூட்டில் ஆண் எறும்புகள்லாம் வெளியே போயிடுச்சுங்கிறத விஷயம் தெரிஞ்சு ஒரு கூட்டமாக சைலண்ட்டாக உள்ளே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண் எறும்பு, அதாவது குயின் ஆண்ட் அப்படிங்கிறாங்க, அதை கொன்னுட்டு அது போட்டு வச்சிருக்கிற முட்டையெல்லாம் களவாடிட்டு தன்னுடைய கூட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துருமா? அப்போ களவாடிட்டு வந்த அந்த முட்டைகளை இது குஞ்சு பொறிச்சு அதிலிருந்து வரக்கூடிய சின்ன சின்ன எறும்புகளை சின்ன வயதுலேருந்தே வளர்த்து அதை அடிமைகளாக்கி வேலை வாங்குமா? இது பேர் மதர்ஹுட் ஸ்லேவ்ஸ். ஆஸ்திரேலியாவை சார்ந்த புல்டாக் எறும்பினம் தான் உலகத்திலேயே மிக டேஞ்சரஸான ஒரு எறும்பினம். அது கடித்தால் 15 நிமிடத்தில் ஒரு மனிதனை இறந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி எறும்புகள் இயற்கைக்கு தன்னால் முடிந்த தொண்டுகளை எப்போதுமே செய்து கொண்டு தான் வருது. விதைகளை பரப்புவது, நிலத்தின் தரத்தை உயர்த்துவது, மகரந்த சேர்க்கைக்கு உதவுவது. ஈவன் இப்போ இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் எறும்புகளிடம் இருந்து மனிதர்களுக்கான ஆன்டிபயோட்டிக்ஸ் முதற்கொண்டு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் எறும்புகளை பற்றி சொன்ன விஷயங்கள் மிக சொற்பமான விஷயங்கள் தான். நம்ம கண்ணுக்கே தெரியாத எறும்புகளிடம் அப்படி என்ன விவரங்கள் இருக்க போகுது அப்படின்னா, எறும்புகளை பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு 1 நாள் போதாது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப அசால்ட்டாக கடந்து போயிட வேண்டாம். அணு அளவு விஷயமாக இருந்தால் கூட அதனுள் கடல் அளவு அர்த்தங்கள் இருக்கும். அதனால் கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம மைண்டில் ஏற்றிட்டு கற்று தெளிவோம்.